ஏப்ரல் 26 புனித ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டா. இத்தாலி நாட்டிலுள்ள பிரேசியாவில் வாழ்ந்த ஏழை குடும்பத்தில் கிபி 1841 நவம்பர் 26 நாள் பிறந்தார் ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டா. தன் 9வது வயதில் தன் தாயாரை இழந்த இவர் அன்றாடம் உணவு கிடைக்காமல் வறுமையின் பிடியில் சிக்கொண்டு பிறருடைய உதவியால் வளர்ந்தார். கிறிஸ்துவ விசுவாச வாழ்வினில் பற்றுக்கொண்டு வளர்ந்த ஜோவானி பாத்திஸ்டா அன்றாட திருப்பலியில் கலந்து கொண்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்தினார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் தன் பங்கு மக்களின் உதவியோடு குருமடத்தில் சேர்ந்து கிபி 1865 டிசம்பர் 24 நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். தன் சிறுவயது முதல் துன்பங்களை அனுபவித்து வளர்ந்த ஜோவானி பாத்திஸ்டா மிக கடினமான பங்கு தளங்களில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டு இறைபணிகளை செய்தார். ஏழை மாணவர்கள் கல்வி பயின்று வாழ்வினில் முன்னேறுவதற்கு உதவிகள் செய்த அருட்தந்தை ஜோவானி பாத்திஸ்டா கிபி 1866 டிசம்பர் 3 நாள் வேலை தேடும் இளைஞர்களுக்கான இயக்கத்தினை தொடங்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் உதவிகள் செய்தார். விசுவாசிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து அவர்கள் வசிப்பதற்கு குடியிருப்புகளை கட்டி எழுப்பிய அருட்தந்தை ஜோவானி பாத்திஸ்டா கிபி 1913 ஏப்ரல் 25 நாள் உடல் நலிவுற்று விண்ணகமடைந்தார். ஏழை மக்களின் வாழ்வில் ஒளி ஏற்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்த அருட்தந்தை ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டாவினை திருத்தந்தை 16 பெனடிக்ட் கடந்த 2012 அக்டோபர் 24 நாள் புனிதராக உயர்த்தி வேலை தேடுபவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜோவானி பாத்திஸ்டா பியாமர்டாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வேலையின்றி தவிக்கின்ற மக்களுக்கு இறைவன் வேலை வாய்ப்பினை அருளும்படியாக ஜெபிப்போம்.